அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது அன்பு வணக்கம். உங்கள் எவ்ரிடே நிட்ஸ் சேனலிலிருந்து நான் உங்கள் பாவை. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ், நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடக்கூடியதுங்க, அதாங்க தக்காளி தொக்கு. வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இப்போது நம்மளோட பாத்திரத்தில் வந்துட்டு சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, அதில் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்ச அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு ஒரு 10 கருவேப்பிலை போட்டுடுங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துடுங்க. அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா கீறி போட்டுருங்க. இப்ப இது நல்லா நம்ம பொன்னிறமா நல்ல பொன்னிறமா வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க நம்மளோட வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனா வதங்கிருச்சு. இப்ப இது கூட வந்துட்டு நம்ம ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிரேவி ஆகுற அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கணும். இப்ப வந்துட்டு நம்மளோட தக்காளி வந்து நல்லா நசுங்கி பாருங்க, நல்லா வதங்கி கிரேவி ஆயிடுச்சு. இப்ப இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் மல்லித்தூளும் காரத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். அது கூட நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்ப இதனோட பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா இதை நம்ம வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா இதை வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதுல தண்ணி விட்டுட்டு அது கூட இந்த அளவுக்கு சின்ன ஒரு எலுமிச்சை பழம் 1/2 மூடி அளவுக்கு எடுத்துட்டு காரத்துல புழிஞ்சு விட்டுடுங்க. இப்ப நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி லைட்டா ஒரு கொதி வரட்டும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் கொதி வந்ததும் நம்ம பவுலுக்கு இதை மாத்திக்கலாம். இப்ப நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்துட்டு லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப நம்மளோட தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குன்னு. இது வந்து நம்ம இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா சிம்பிளியா செய்யக்கூடியது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். தேங்க்யூ.